நல்ல கதகளோ. இப்போதைக்கு இளைஞர்கள் தேவையானதாக டச் பண்ணியிருக்கேன் டைரக்டர். அது அருண் விஜயோட ஆக்ஷனும் நல்லாவும் இருக்குது, ஓவர் ஆக்டிங்கும் கிடையாது, நார்மலாக ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்குமோ அது மாதிரி நடிச்சிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், லேடிஸ்க்கும் நல்லா பிடிக்கும், பசங்களுக்கும் நல்லா பிடிக்கும். த்ரில்லிங்காக போகுது. எனக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், நல்லா இது ரொம்ப ஓவராக அப்யூஸ் சீன்ஸ்லாம் ஒன்றும் காட்டல. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஃபீமேல் ஒரு ஓரியன்டான ஃபிலிம் தான். ஸோ வந்து அவங்கள வச்சு தான் கதையே மூவ் ஆகும். வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸில் வந்துட்டு அந்த எப்படி அந்த கொலையை கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்னலாம் நடந்தது, அது செஷுவல் அப்யூஸ் நடந்திருக்குங்கிறதே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுலாம் நல்லாயிருக்கும். அவர் எல்லாத்துலேயும் மாஸ்க் காட்டியிருந்தார். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஸோ லவ் சீன்ஸ்லாம் அவ்வளோ நிறையாலாம் இல்லை, லைட்டாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமசி ஸ்டார்டிங்கில் இருந்தது, அவ்வளோதான். மியூசிக் பக்காவாக இருந்தது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸஸ்னால் இல்லை, நிறைய ப்ளஸஸ் இருக்குது. அண்டு மாஸ் டைலாக்ஸ் ஒவ்வொன்றுமே வந்துட்டு இந்த ஃபாதர் பேசுகிறது கொஞ்சம் க்ரிஞ்சாக இருந்தது. ஸோ அதை மட்டும் தர்த்தணும்னா சூப்பராக இருந்தது. அதான் இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். எல்லோரும் பார்க்கலாம். என்ன ப்ளஸ் என்ன மைனஸாக இருக்கும்? மைனஸ்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த இடத்துலையும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. எல்லாரும் பெற்றவங்க ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். படத்தோட லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். ஹீரோ அதான் அருண் விஜய் நல்லா பண்ணியிருக்கிறாரு, ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க, மற்ற ஹீரோ எல்லாருமே ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். மற்றதை விட இதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நல்லா எடுத்துருக்கிறாங்க படம், இந்த பாலியல் தொழிலுக்காக படம் எடுத்துருக்கிறாங்க, நல்லா எடுத்துருக்கிறாங்க சார். கிளைமேஸ் நல்லா இருக்கு, ஹீரோ நல்லா நடிச்சிருக்கிறார் சார், அருமையாக இருக்குது. ஆக்டிங்னா நல்லா இருக்கு. படத்தில் வந்து அவர் சப்ஜெக்ட் இன்ஸ்பெக்டர் கூட இருக்கிற நல்லா நடிச்சிருக்கிறாரு. படம் வந்து வன்மை இது தான், பாலியல் வன்மைக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கு. சினம் மூவி செம்மையாக இருங்க, ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி முடியாது. வெந்து தனிதது காடு சினம்க்கு ஒரு வணக்கத்தை போடுன்ற மாதிரி சோசியல் மெசேஜ் செம்மையாக சொல்லியிருக்காங்க. டைரக்ஷன் மியூசிக் செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, ரொமான்டிக் சாங்லாம் செம்மையாக இருக்குது. அருண்ஜியோட ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன் வந்து சொல்லவே தேவையில்ல, செம்மையாக பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாலியல் வன்கொடுமைகளை பற்றி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் கூட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஜார்னலாக இருக்குது. சரியான நேரத்தில் நீ கோவப்படு, அப்போ தான் பிரச்சனையை முடிக்க முடியுன்றதை ஷார்ட்டாக முடிச்சிருக்காரு, செம்மையாக சொல்லியிருக்காரு. போர் அடிக்காமல் செம்மையாக போயிட்டுருக்கு படம்.